சூரா அல் பக்ரா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் மீம். இதுவே அல்லாஹ்வின் திருவேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தி உடையோர்க்கு இது நேர் வழிகாட்டியாகும். பயபக்தி உடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டாம் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையையும் உறுதியாக முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். மேலும் நிச்சயமாக இவர்களே வெற்றியாளர்கள். நிச்சயமாக இறைவனை நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி, அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் செவி புலன்களிலும் முத்திரை வைத்துவிட்டான். இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை கிடக்கிறது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் சிலர் இருக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர். இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாஹுவையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்றவே நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை. எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆக்கிவிட்டார். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், நிச்சயமாக நாங்கள்தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள் அன்றோ? ஆனால் அவர்கள் இதை உணர்கிறார்கள் இல்லை. மேலும் மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அல்ல. நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள் அல்லவா? ஆயினும் தம் மடமையை இவர்கள் அறிவதில்லை. இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது, நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என கூறுகிறார்கள். அல்லாஹ்தான் இவர்களை பரிகசிக்கிறான். இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக கட்டழியும்படி விட்டு விடுகிறான். இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். ஆனால் இவர்களுடைய இந்த வியாபாரம் இலாபம் தராது. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர். இத்தகையோருக்கு ஓர் உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அந்நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய கண்களின் ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டான். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீளமாட்டார்கள். அல்லது இன்னும் ஓர் உதாரணம் காரிருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம். இதில் அகப்பட்டுக் கொண்டோர் மரணத்துக்கு அஞ்சி இடியோசையை விட்டு தப்பித்துக் கொள்ள தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த நிராகரிப்பவர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். அம்மின்னல் அவர்களின் கண் பார்வையை பறித்துவிட பார்க்கிறது. அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும்
பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம். அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்தினின்றும் மழை பொழியச் செய்து அதனின்று உங்கள் உணவிற்காக கனிவர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான். இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அவனுக்கு எவரையும் இணையாக்காதீர்கள். இன்னும் நம் அடியாருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால், அல்லாஹுவை தவிர உங்கள் உதவியாளர்களையெல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டது அந்த நெருப்பு. இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் நிராகரிப்பவர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாராயங்கள் கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவனச் சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் தோட்டத்தில் இது போன்றதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடம் இருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் இறை நம்பிக்கை அற்ற நிராகரிப்பவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள். அவன் இதைக் கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான், இன்னும் பலரை நல்வழிப்படுத்துகிறான். ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. இத்தீயவர்கள் அல்லாஹுவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். நீங்கள் எப்படி அல்லாஹுவை நம்ப மறுக்கிறீர்கள்? இல்லாமையில் உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான். பின்பு அவன் உங்களை மறிக்கச் செய்வான், மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான். இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். அவ் இறைவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான். அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே அவற்றில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். நபியே, இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் என் பிரதிநிதியை கலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது, அவர்கள், இறைவா, அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்துவோரையா நீ அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓடியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றார். அவர்கள், இறைவா, நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர வேறு யாரொன்றையும் நாங்கள் அறியோ. நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகம் மிக்கோன் எனக் கூறினார்கள். ஆதமே, அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான்.
அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். அவன் இப்லீஸ் மறுத்தான், ஆணவமும் கொண்டான். இன்னும் அவன் நிராகரிப்பவர்களை சார்ந்தவனாகிவிட்டான். மேலும் நாம், ஆதமே, நீரும் உம் மனைவியும் இச்சுவனபதியில் குடியிருங்கள், மேலும் நீங்கள் இருவரும் விரும்பும் வளமானவற்றை